ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். நம்ம மூலிகை மனிதன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் லைக் ஒன்று போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கிற பட்டனில் இருக்கும் பெல் பட்டனை வந்து ஆளுன்னு கிளிக் பண்ணிட்டீங்களா, நம்ம சேனலை வந்து எதிர்காலத்தில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செந்தும்பை அப்படிங்கிற மூலிகை தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை மூலிகை என்னதை சேர்ந்தது தான். இதனுடைய தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா ரணபேரி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ரணத்தை நீக்கும் ஒரு மூலிகை என்னதை சேர்ந்தது தான் ரணபேரி அப்படின்னு வந்து தமிழ் பேராக வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வேறு பேர்கள் பார்த்தீங்கன்னா ரணதும்பை, பேய்த்தும்பை, முடித்தும்பை, காசி தும்பை, செந்தும்பை பொதுவாக அழைக்கிறாங்க. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு புதர் செடி அமைப்பில் வளரும் ஒரு செடியினம். கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் வயரம் வந்து தாராளமாக வளரும். மற்றும் தும்பை இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகைனம் தான். இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா இதோட தாயம் சொன்னோமா, இந்தியா இலங்கை தான் இதோட தாயமாக வந்து கருதப்படுது. இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் ஆரஞ்சு நிறத்திலையும் வந்து பொதுவாக வந்து காணப்படுது. மற்ற செடிகளுடன் பார்த்திங்கன்னா களை செடியாக தான் வந்து அதிகளவு தோட்டங்களில் களை செடியாக தான், மற்றும் சாதாரணமாக ஏறுபட்ட இடங்கள் சாதாரணமாக ஒரு குப்பை குளங்கள் எல்லா இடங்களையும் ஒரு சாதாரணமாக வளரும் ஒரு செடி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை எங்கெல்லாம் வளருதோ அந்த இடத்துல மண் வளம் வந்து சிறப்பாக மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து செம்மண் நிலங்களில் சொல்லியாச்சு, வண்டல் மண் நிலங்களாக தான் சிறப்பாக வந்து வளரும். முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு தினங்களில் மட்டுமே, குறிப்பிட்ட ஒரு நாட்களில் மட்டுமே பூ பூக்கும், இலைகள் வரும், நல்லா சிறப்பாக இருக்கும், திரும்பி காஞ்சிரும். திருப்பி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் செடியை வந்து பார்க்க முடியும். தும்பை இனங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து தான், இந்த செடி தான் வந்து தும்பைங்களே சிறப்பாக பயன்படுத்தப்படுற ஒரு மூலிகைனமாக, அதாவது மாந்திரிகத்திலையும் சரி மருத்துவத்திலையும் சரி. இதன் அடி புறத்தில் தண்டுகளில் பார்த்தீங்கன்னா நீண்ட கிளைகளுடன் பூக்கள் வந்து சிறு முட்களுடன் காணப்படும். இதில் பூக்கள் நீங்கள் தொட்டிங்களா கொஞ்சம் முட்கள் வந்து கூர்மையாக குத்தும். விதைகள் மூலம் தான் வந்து இனப்பெருக்கம் செய்து. இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த தும்பை இனங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தும்பை இனங்களில் வந்து என்ன போற்றப்பட்டிருக்குன்னா, சாதாரணமாக ஒரு போருக்கு செல்லும்போது அது அதிகம் வந்து தும்பை இனங்கள் பூக்களை வந்து தலையில் சூடி சொன்னால் வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதோட கதிர்வீச்சு தன்மைகள் அப்படி. அப்புறம் மாந்திரியத்திலையும் குறிப்பிட கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே சொல்கிறேன். வகைகள் பார்த்தலாம். வகைகள் பார்த்தீங்கன்னா கருந்தும்பை, செந்தும்பை, முடித்தும்பை, பேய்த்தும்பை, கசப்பு தும்பை, கவில் தும்பை, மஞ்சள் தும்பை, சிறுதும்பை, பெருந்தும்பை, கழுதை தும்பை, மலை தும்பை, காசி தும்பை. இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் காணப்படும் வகைகள். இதில் அரிய வகைன்னு சொன்னால் கருந்தும்பை கிடைக்கிறது கொஞ்சம் அரிய வகை. இலக்கிய வரலாறுல பார்த்தீங்கன்னா சங்ககால மகளிர்கள் குவித்து விளையாடிய முக்கிய பூக்களில் பார்த்தீங்கன்னா இந்த தும்பை இனங்களும் ஒன்று தான். தொல்காப்பியம் இதில் பார்த்து நூலில் பார்த்தீங்கன்னா இந்த தும்பை இனை வந்து திணையாக கொல்லப்பட்ட ஒரு மூலிகை இனமாகவும், அதாவது தலையில் ஒரு போர்க்களம் போனாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கே போனாலும் சரி, தலையில் சூடிக்கொண்டு மாலையிட்டு சென்றும் சென்றால் அந்த இடத்துல வந்து இவனுக்கு யார் செல்கிறாங்களோ அவனுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா துவன புஷ்பி அப்படின்னு கூட வந்து அழைக்கிறாங்க. வசியம் மூலிகையில் பார்த்தீங்கன்னா வசியம் நல்ல நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாகும், அதாவது இதில் வசியம்னா வசியம் செய்யும் ஆற்றலையும் கதிர்வீச்சுகளையும் நல்லா கிரகிக்கும் சக்தி வந்து தும்பை இனங்களுக்கு இருக்கும். அதுலேயும் செந்தும்பை சிறப்பாக இருக்குமா, அதாவது ஜனவசியம், ஜாலவசியம், தொழில் வசியம் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்தப்படுமா. அதே பார்த்தீங்கன்னா அகத்தியர் அமுத கலை ரணம் அல்லது ஞானம் அப்படிங்கிற நூலில் 1200வது நூலில் வந்த வசியமுறை, இந்த செந்தும்பையை பற்றி எப்படி வசியமுறை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு குறிப்பு சிம்பிளாக ஒன்று ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ்புக்கில் கிடச்சி குறிப்பு, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து சாதாரணமாக சாப நிவர்த்தி செய்து இதோட வேரம் மட்டுமே பசும்பால் விட்டு நல்லா அரைத்து சூரிய அதாவது சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வசியம் மந்திரங்க சொல்லி முறையாக ஒரு மாதிரி ஆலோசனை பண்ணி இந்த மூலிகையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா அவனுக்கு வந்து அந்த மூலிகையோட சக்தியையும் கிடைக்குமா, அதே நேரத்தில் அந்த மூலிகை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறத திலகமிட்டு செல்லும்போது இவனுக்கு வந்து எப்படிங்கன்னா பார்ப்பவர்கள் வந்து இவனுக்கு இவன் சொல் பேச்சு கேட்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வசிய சக்தி வந்து உடம்புல உண்டாக்கி விட்டுருமா, இந்த தன்மை இந்த மூலிகை இருக்கும். இது இல்லாமல் அஷ்டகர்ம மூலிகையில் பார்த்தீங்கன்னா உச்சாடன மூலிகையாகவும் அஞ்சனமை தர தயாரிப்பிலையும் எடுத்த காரியம் நடக்கவும் சொன்னால் சொன்னபடி நடக்கணும் அந்த காரியம், அந்த மாதிரிக்கான ஒரு மூலிகையாக செந்தமை சொல்லியிருக்கிறாங்க. சரியான மாந்திரிகம் வந்து இது எப்படி பயன்படுத்தணும் முறை மூலம் பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இது இல்லாமல் தேவதா வசிய மூலிகையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூலிகை வந்து உகந்த கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமையாகும். தேவதைகளை சுத்தி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஜாலக்கால் அப்படிங்கிற ஒரு தேவதையை வந்து இந்த மூலிகை வந்து உகந்ததாகவும் ஈஸியாக வந்து வசியப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பேசுக்குள்ள ஒரு குறிப்பு கிடச்சி அதான் சொல்கிறேன். மாந்திரிகத்தில் இதோட குறிப்புகள் இவ்வளோ தான். மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இலை, பூ, செடி, அதோட தண்டு, கடைசி அதோட வேர் எல்லாத்தையும் வந்து மாந்திரிகத்திலையும் சரி மருத்துவத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக பயன்கள் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். மலேரியா பயன்கள் பார்த்தீங்கன்னா மலேரியா, வயிற்று புண்கள், தலைவலி சம்மந்தப்பட்ட நோய்கள், புண்கள் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தான் இது சிறப்பாக சிம்பிளாக பயன்படுத்துகிறாங்க. தோல் அலர்ஜிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தும்பை இனங்களை எடுத்தினாவே தெரியும், தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே இந்த தும்பை இனங்களை தான் பயன்படுத்துகிறாங்க.
இது இல்லாமல் விசக்கடிகளுக்கு வந்து சிறப்பாக பயன்படுத்தப்படும். ஒரு சிலர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இதையும் வந்து ஒரு சிலருக்கு படபடப்புன்னு இருந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு வந்து பதட்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செந்தும்பை வந்து சாதாரணமாக ஒரு கீரையாக சாப்பிட்டு சமைச்சாலும் அவங்களுக்கு வந்து ரத்தம் பதப்படப்பு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக கட்டுப்படுவான். இந்த செந்தும்பை முறையாக வந்து ஆசிரியர்கள் மூலம் வந்து சாப்பிட்டு வந்தால் உள்ளுறுப்புகள் வந்து நல்லா பலமாக இருக்குமா. உள்ளுறுப்புனா கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் எல்லாமே சரி என்னென்ன உறுப்புகளுக்கு எல்லாமே நல்லா பலம் அடையுமா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் என்ன மறைச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து ஒரு காயக்கற்ப நிலைக்கு வந்து கொண்டு போகும், ஒரு உடலை வந்து காயக்கற்ப நிலைக்கு கொண்டு போகும் சக்தி வந்து இந்த மூலிகையில் இருப்பதாகும். அதாவது அதிகாய சித்தி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாய சித்தி மூலிகையில் வந்து இந்த செந்தும்பை மூலிகையும் ஒன்றாக இருந்திருக்கு. நானே வந்து இணையதளத்தில் குறிப்புகள் எடுக்கிறப்ப தான் பார்த்தேன் இது வந்து ஒரு அதிகாய சித்தி மூலிகையாகவும் முறையாக எடுத்துக்கிட்டாமல் சிறப்பாக பலனளிக்கும். இல்லாமல் ரசவாத மூலிகையாகவும் இதோட சாறுகளை பிழிந்து செம்பை வந்து தங்கமாக்குறதும் தங்கத்தை வந்து செம்பாக்குறதும் இந்த மாதிரி கலவி கூட்டுப்பொருட்களில் வந்து ஒரு மூலப்பொருளாக ஒரு பத்து கூட்டுப்பொருளாக இதுவும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து கரெக்டாக முறையாக மாறுத்துற ஆலோசனையும் எடுக்கணுமா, அதிகப்படி உச்சபட்டமாக நம்ம எடுக்கணும் சொன்னோமா, இதில் இருக்கிற முள்களும் ஒரு சில தன்மைகளும் வந்து நமக்கு வந்து உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்லப்படுது. பயன்படுத்துதல் பார்த்தீங்கன்னா மலைவர் மக்கள் என்ன குறிப்பு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து கீரையாக பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ளுறுப்புகள் வந்து நல்லா பலம் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இது தும்பை இளங்கல் செடிகள் கிடைக்காதப்ப இதோட இலைகள் நல்லா அரைச்சி அதை வந்து சாதாரணமாக எல்லா விதமான தோல் நோய்கள் எல்லா விதமான அதாவது விசக்கடிகள்னால் விசக்கடிகளை ஃபஸ்ட்டு முறிவு மருந்து கொடுத்துட்டு இந்த மூலிகை வந்து மேல் பூச்சா பூசுற விஷ மருந்தை வந்து முடிக்குமாம். சீக்கிரம் வந்து ரத்தத்தில் அந்த விஷங்களை வந்து கலக்காமல் தடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பூக்களை வந்து தேநீர் சாதாரணமாக வச்சு சாதாரணமாக தேநீர் குடிக்கலாம். அப்படி தேநீர் குடித்தா உள்ளுக்கு வந்து உள்ளுறுப்புகள் வந்து பலம் அடையுமா, அதே நேரத்தில் ஒரு விதமான மனசக்தி வந்து உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நறுமணமிக்க ஒரு மூலிகைன்னு சொன்னோமா செந்தும்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி மூலிகள் வந்து உங்களுக்கு ரகசியமான மூலிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் மூலிகளை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா முடிஞ்சளவு நம்ம சேனலில் வந்து மூலிகளை வந்து அதிகப்படுத்தலாம், நம்ம சேனலை பெரிய படுத்தலாம். நன்றி.